Seabigs fashion jewelry, magnificent richness. Stunning styles, fabulous designs. Seabigs fashion jewelry, Gandhinagar, Adayar, Chennai. வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். நேற்று ஈவினிங் நம்ம ஊர் உலகம் சேனலில் ஸ்ரீஹரி பாடினா இல்லையா, அதாவது நவராத்திரி இசைச்சாரன் நிகழ்ச்சியில் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து அனுகிரகா ஸ்ரீதர் அவங்களோட கச்சேரி இருக்குது. ஸோ மறக்காமல் பாருங்கள், ஈவினிங் 5 மணிக்கு கண்டிப்பாக பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வந்து நவராத்திரி 2வது நாள், இன்றைக்கி என்ன சுண்டல் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ஜவ்வரிசி பாயசம் பண்ண போகிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சது சிம்பிளான ஒரு ஜவ்வரிசி பாயசமும், அதுக்கப்புறம் வந்து தேங்காய் மாங்காய் போட்ட பட்டாணி சுண்டல் அதுதான் பண்ண போகிறேன். சரி, ஃபஸ்ட்டு வந்து பாயசத்துக்கு ஜவ்வரிசியை நான் ஊற வச்சுருக்கேன், என்னென்ன பண்ணுங்கிறத அப்படியே பார்த்துட்டே போகலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரெசிபி தான், ஜஸ்ட் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான், பாருங்கள். நான் வந்து ஒரு கரண்டி ஜவ்வரிசியை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த பக்கம் கடாய் வச்சுருக்கோம், அதில் ஒரு 1 கப்பு தண்ணி விடுவோம். ஒரு அரை லிட்டர் பால் வந்து காய்ச்சி ரெடியாக வச்சுருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் பாதி விடுறேன். இதுலேயே வந்து ஊற வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துடலாம் நாம். ஸோ வெந்துன்னு இருக்கட்டும், லைட்டாக மூடி வச்சுருவோம். வெந்துன்னு இருக்கட்டும், நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு பால்லேயே வந்து ஜவ்வரிசி வந்து வேகட்டும். ஸோ நம்ம வந்து மூடி வச்சிடலாம். நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன், ஸோ சிம்லேயே வேகட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் கடாய் வச்சுருக்கேன், அதில் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் தான் பண்ண போகிறேன்னு சொன்னேன். ஸோ பாருங்கள், பட்டாணி வந்து நல்லா ஒரு எட்டு மணி நேரமாவது நல்லா ஊறணும். நீங்கள் காலையில் எழுந்தவுடனே ஊற வச்சா கூட போதும், நம்ம ஈவினிங் தானே சுண்டல் பண்ண போகிறோம். ஸோ எழுந்தவுடனே ஊற வச்சிங்கன்னா கூட ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறிடும். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 விசில் விடுங்க. பட்டாணி வெந்திருக்கணும், ஆனால் குழவாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இங்கே பாருங்கள், தெரியும் உங்களுக்கு, பார்த்தா வந்து நல்லா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும், ஆனால் வந்து குழவாக இருக்காது. அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து உங்களுக்கு தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். குழஞ்சி போயிடுத்துனா வந்து சேறு மாதிரி ஆகிடும், நல்லாயிருக்காது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2-3 விசில் விடுங்க. திறந்து பாருங்கள், இன்கேஸ் உங்களோட குக்கர் தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இன்கேஸ் வேகலைன்னா இன்னொரு விசில் விடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இப்போ வந்து தாளிச்சிடலாம் நாம். எண்ணெய் வந்து காஞ்செடுத்து, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நான். நீங்கள் வந்து ஆனால் பச்சை மிளகாய் தான் நல்லாயிருக்கும் பட்டாணி மாங்காய் தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டலுக்கு. ஸோ பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து உப்பு போட்டு தான் நம்ம பட்டாணி வேக வச்சுருக்கோம். ஸோ பட்டாணியை சேர்த்துருவோம். ஸோ பட்டாணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் சேர்த்துருக்கேன். மாங்காய் வந்து ஒரு சின்ன பீஸ், கொஞ்சம் புளிப்பாக இருந்ததுன்னா பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த சைஸில் மாங்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைஸில் நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துட்றேன். கொஞ்சம் கொத்தமல்லி, அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் வந்து ரெடி ஆகிட்டு, நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து மாங்காய் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ நம்மளுடைய தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் ரெடி ஆகிடுது. அதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுருவோம் நம்ம. பாருங்கள், தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் ரெடி ஆகிடுது, அதை ஓரமாக எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தண்ணியும் பாலும் மிக்ஸ் பண்ணி ஜவ்வரிசி வேக வச்சுருந்தோமா, நல்லாவே வெந்திருக்கும் பாருங்கள். நல்லா மேலாக வந்துடுது பாருங்கள், மிதந்து வந்துடுது பாருங்கள். இந்த மாதிரி வந்து கண்ணாடி மாதிரி இருக்கா தெரியுறது உங்களுக்கு?
ஸோ இந்த மாதிரி வந்தாலே நல்லா வெந்துருதுன்னு அர்த்தம். இப்படி தரந்தே வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம். இன்னும் கொஞ்சம் பால் விட்டுக்கலாம். ஒரு கொதி விடுவோம். பாருங்க, ஜவ்வரிசி வெந்ததுக்கு அப்புறமா பால் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டோம். இப்போ வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துருவோம். நாம சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் வந்து சர்க்கரை உங்களுக்கு ஸ்வீட் பார்த்துட்டு உங்களுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்து பாயசம் வந்து பாருங்கள் நல்ல ஒரு கொதி வந்துடுது. இப்போ வந்து நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்துடலாம். வறுத்து பாயசத்தில் சேர்த்துருவோம். ஸோ முந்திரி பருப்பு வறுபட்டுருத்து நம்ம ஜவ்வரிசி பாயசத்தில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். ஸோ நம்மளுடைய ஜவ்வரிசி பாயசமும் ரெடி ஆகிடுத்து. ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து சௌந்தரிய லஹரியில் அடுத்த 10 பாட்டு வந்து திருமதி செல்லா கிருஷ்ணசுவாமி அவங்க குரலில் நம்ம கேட்கலாம். வாங்க. சதுர்பிஹி ஸ்ரீ கண்டைஹி சிவயோவதிபிஹி பஞ்சபிரபி பிரவிண்ணாபிஹி சம்போ நவபிரபி மூல பிரகிருதிபிஹி சதுஷ்சத்வாதிம்ஷத் வசுதல கலாஷ்டத்ரிவலய த்ரிரேகாவி சாத்தம் தவ சரண கோணாஹ பரிணக த்வதீயம் சௌந்தர்யம் துஹினகிரி கன்யே துலயிதும் கவீந்திராஹ கல்பந்தே கதமபி விருஞ்சி பிரபிருதய யதா லோகோ சோக்யாத் அமரலலனாயாந்தி மனசாம் தபோபிஹி துஷ்ப்ராபாமபி கிரிஷசாயோஜ்ய பதவீம் நரம் வர்ஷீயாம்சம் நயன விரசம் நர்மசுஜடம் தவாப்பாங்காலோகே பதிதமனுதாவந்தி சதஷஹ கலத்வேணி வந்தாஹ குசகலஷ வீஷஸ்தசிசயம் ஹடாத்ருத்யத்காஞ்சஹ விகலிததுகூலாஹ யுவதயஹ சிதோ ஷட் பஞ்சாஷத் விசமதிக பஞ்சாஷதுதகே உதாஷே த்வாஷஷ்டிஹி சதுரதிக பஞ்சாஷத நிலே திவி த்விஷட்ரிம்ஷத் மனசி சதுஷஷ்டிரிதியே மயூகாஹ தேஷாமப்யுபரி தவ பாதாம்புஜயோகம் ஷரஜோஸ்னா சுத்தாம் சசியுத ஜடா ஜோட மகோட்டா சவத்ரா சத்ராண ஸ்பட்டிக கடிகா புஸ்தக கராம் சக்ருந்நத்வா நத்வா கதமிப சதாம் சந்நிததே மதுக்ஷீர யாக்ஷா மதுரி மதுரீணாஹ பணிதய கவீந்திராணாம் சேத்தக கமலவன மாலாத பருச்சிம் பஜந்தேயே சந்தக கதிதி தருணாமேவ பவதீம் விரிஞ்சி பிரேயஸ்யாஹ தருணதர ஸ்ருங்காரலஹரி கவீராபிஹி வாக்பிஹி விததி சதாம் ரஞ்சனமமி சவித்ரி பிர்வாச்சாம் சசிமணிஷிலாவங்கருச்சிபிஹி
வசிஞ்யாத்யாபித்வாம் சஹஸ்யனனி சஞ்சிந்தயதி யஹ சகர்த்தா காவ்யானாம் பவதி மஹதாம் வங்கி ருசிபிஹி வச்சோபிஹி வாக்தேவி அதனமரநமோத மதுரைஹி தனுச்சாயாபிஸ்தே தருணதரணி ஸ்ரீசரணிபிஹி திவம் சர்வாம் உர்வீம் அருணிமணி மக்னாம் ஸ்மரதி யஹ பவந்த்யஸ்ய தஸ்ய த்வனஹரிணசாலீனநயனாஹ சஹோர்வஷ்யாவஷ்யாஹ கதி கதி நகீர்வாணகணிகாஹ முகம் விந்தும் கிருத்வா குசயுகமதஸ்தஸ்ய ததஹ ஹரார்தம் த்யாயேத்யோ ஹர மஹிஷிதே மன்மத கலாம் சசத்ய சம்ஷோபம் நயதி வனிதா இத்யதி லகோ த்ரிலோகிமப்யாஷோ பிரமயதி ரவிந்தோஸ்தனயுகா கிரந்தி மங்கேபியஹ கிரணனி குரும்பாம்ருதரசம் ஹ்ருதித்வா மாதத்தே ஹிமகரஷிலாமூர்த்திமிவய சசர்பாணாம் தர்பம் சமயதி சகுந்தாதிபயிவ ஜ்வராப்லுஷ்டான் ருஷ்ட்யா சுகயதி சுதாதார சிரையா. திருமதி செல்லா கிருஷ்ணசுவாமி அவங்களுடைய குரலில் வந்து சௌந்தரிய லகரி கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஈவினிங் வந்து ஊர் உலகம் சேனலில் நவராத்திரி இசைச்சாரலில் அனுகிரகா ஸ்ரீதர் அவங்களுடைய கச்சேரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு. ஸோ இன்னைக்கு நவராத்திரி 2வது நாள் என்ன வந்து நைவேத்தியம் பார்த்துருப்பீங்க? தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் அப்புறம் ஜவ்வரிசி பாயசம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு நவராத்திரி சுண்டலோடு உங்களை சந்திக்கிறேன். Dhira 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 dom danana dhira 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 dom danana na 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 mahalakshmi mahalakshmi silks north bog road tinagar